சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரபல குணச்சித்திர நடிகர் பாண்டு காலமாயிட்டாருங்க. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் பலரும் அடுத்தடுத்து கொரோனாவால் உயிரிழந்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தமிழ் திரையுலகின் பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான பாண்டு, இவருக்கு 74 வயசாகுதுங்க, இன்று அதிகாலை கொரோனாவால் காலமாகியிருக்காரு. முன்னதாக கொரோனா பாதிப்பின் காரணமாக பாண்டு மற்றும் அவரது மனைவி குமுதா ஆகியோர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அவங்க தீவிர கண்காணிப்பில் இருந்தபொழுது இன்று அதிகாலை பாண்டுவின் உயிர் பிரிந்திருக்கு. அவரது மனைவி குமுதாவுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. பாண்டு குமுதா தம்பதியினருக்கு பிரபு, பஞ்சு மற்றும் பிண்டு ஆகிய 3 மகன்கள் இருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் எனும் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வந்த பாண்டு பல்வேறு திரையுலக பிரபலங்களின் இல்லங்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் பலகையை அழகுற வடிவமைத்து வந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை வடிவமைத்ததும் பாண்டுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் பாண்டு அவரது பேச்சு, சிரிப்பு மற்றும் நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். அவரது திடீர் மறைவு திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அவரது மறைவுக்கு திரைத்துறையினர் மற்றும் பலரும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.